சார் நான் ராசி அழகப்பன் இயக்குனரும் கூட பல வருடங்களாக விமர்சனங்கள் லெவல் வந்ததெல்லாம் பார்த்துருக்கீங்க பேப்பர்லேருந்து புக்குலேருந்து இன்னைக்கு யூடியூப் வரைக்கும் வந்தாச்சு அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார் சார் நாங்கள் எங்கே சார் தப்பாக சொல்கிறோம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான் சொல்லணும் உங்களால் ஏற்றுக்க முடியல தப்பு உங்கள்கிட்ட இருக்குது யார் தவறாக விமர்சிக்கிறார்களோ அவர்களையே உள்ளே கூட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் படத்தையும் போட்டு காமிச்சு நீங்கள் செய்கிறீங்க அவங்க நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்குறாங்க சட்டியாக இருந்தால் தானே சார் ஆப்பில ஒத்துக்கோங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை இங்கே எங்கே நாங்கள் வந்து வரம்பு மீறி எங்கே செயல்படுறோம் இது இன்னைக்கு காலகட்டம் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் இப்படி தான் விமர்சனம் தான் அவருடைய வாதம் இல்லை இப்போது சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் வந்து பத்தொன்பதில் ஒன்று கருத்தரும் சட்டம் இருக்குது கருத்து பேசலாம் ஒரு ஒரு படைப்பை பற்றி படைப்பினுடைய அந்த அதனுடைய அறிவியல் நுட்பத்தை பற்றி அதில் வந்து இருக்கிறது இல்லை என்று எல்லாவற்றையும் பேசக்கூடிய உரிமை வந்து நிச்சயமாக இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது பிரிண்ட் மீடியாவில் என்னவாக இருந்துச்சுன்னா நாம் ஒரு படைப்பை தவறாக எழுதிவிட்டால் இம்மீடியேட்டாக வாசகங்கள் மத்தியில் வந்து பெரிய எதிர்வினை வந்துட்டு அந்த அந்த பத்திரிகையை வந்து படுத்துரும் ஒரு ஜெனியன் இருக்கும் என்னதான் இருந்தாலும் ஒரு படைப்பை மிக குறைவாக இருந்தாலும் அதை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் அச்சப்படுவாங்க உதாரணத்துக்கு சங்கர் ஒரு படம் பாய்ஸ் ஒரு படம் பண்ணார் அதை மிகப்பெரிய ஒரு பத்திரிகை வந்து சி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு முடிச்சிருச்சு அதே மாதிரி ஆர் செல்வராஜுடைய ஒரு படத்தையும் வந்து அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருச்சு இது வந்து உச்சபட்சமாக தவறாக இருக்கும் பட்சத்தில் நாசுக்காக தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ சோசியல் மீடியாவில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு திரைப்படம் நன்றாக இருந்தால் யாரும் தவறாக பேச மாட்டாங்க அதில் வந்து ரெண்டு கருத்தேன் கிடையாது யூடியூப்ஸ் பேச மாட்டாங்க யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா நல்லா தப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு வியாபாரம் நடக்காது ஆனால் நன்றாக இல்லை என்ற ஒரு ஒரு சூழல் வருகிற போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கல்லால் அடிக்கிறாங்க

ஒரு தனி மனித தாக்குதல் என்பது சமூகத்தினுடைய பேரழிவு இழிவு அது குறைக்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இப்போ சோசியல் மீடியா வந்து ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதில் வந்து ஓராண்டிலிருந்து ஐந்தாண்டு ஒரு லட்சம் ரூபாய் வந்து நிச்சயமாக தண்டனை வழங்குவார்கள் எதுவும் எல்லை மீறினால் சமூகத்தினுடைய அந்த ஒழுங்குக்கிடும் அமைதி கடும் அந்த கல்ச்சரே ஒரு ஒழுங்குமுறை நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் ஒரு வானளாவிய சுதந்திரம் இருப்பது என்பது கூட ஆபத்து தான் ஒரு கட்டுக்கப்பா கொண்டாடணும் அது திரைப்படத்தில் எல்லாரும் பேசலாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரொபஸ்டா இருக்கிறது இன்டர்நெட் உலகம் நீங்க இதுல நீங்க சட்டங்கள் யாரு என்னன்றதை தாண்டி தனிமனித ஒழுக்கம்ன்ற இடமும் இருக்கு அது இல்லைங்கிறதுனால தான் இப்ப பேச்சே இப்போ விவஸ் ஜாஸ்தியா வேணும் சொன்னா இப்ப நெகட்டிவிட்டி பேசினா இன்னும் வன்மத்தோடு பேசினா நிறைய லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க அதுல பணம் வருதுன்றதுக்காக ஒரு சிலர் எல்லாரும் சொல்ல எல்லாரும் யூடியூபர்ஸ் இதே ஒரு வேலையா தொழிலா பண்றாங்கன்னு சொல்ல வரல எல்லாரும் ஒரு கண்ணி இருக்கும் அவங்க வீட்டுல அப்பா அம்மா தங்கச்சி உறவினர்கள்லாம் இருப்பாங்க என்ன யூடியூபர்ஸ் பண்ற பண்ணி ஐயோ என்னப்பா இப்படி பண்ணி காசு சம்பாதிக்கிற என்றெல்லாம் சொல்வார்கள் என்று பயப்படுவாங்க தனிமனித ஒழுக்கம் தாண்டி பேசினால் பணம் வரும் என்று வருகிறவர்களுக்கு சட்டம் வரையறை கொண்டு வர வேண்டியது அவசியம் நம்ம தெளிவாகவே பேசுவோம் சமீப காலங்களில் இந்தியன் டூ அப்படின்ற படம் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வாங்கிச்சு நான் சொல்லலை ஆனால் அந்த அந்த படத்தை தாண்டி அந்த படத்தின் கதாநாயகனை பற்றி தான் அதிகமான கோவம் என்னன்னு சொன்னா கமலஹாசன் நான் வெளிப்படையா சொல்றேன் நான் அவரோட இருந்து வந்தான் ஏன் கோவம் வருதுன்னாக்கா கமலஹாசன் திரைப்படத்தில் பார்த்து பார்த்து சரியாக செய்கிறவர் என்று ஒரு பேர் எனக்கு படம் கொடுத்து பார்க்கறனுடைய அந்த பத்து ரூபாய் நூறு ரூபாய் என்பது அவருடைய உழைப்பு அந்த உழைப்பை நான் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து அவர் பயணிச்சிட்டு வர்றாரு அப்படி வரும்போது இவர் இந்த படத்துல அந்த உழைப்புக்காக ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவங்க கோபம் படம் தான் செய்வாங்க இதே இந்தியன் கமல்ஹாசன் வெற்றி தோல்வி எல்லாருக்கும் சகஜம் அவரும் இதை விட தோல்வி படங்களையும் கொடுத்துருக்காரு அன்னைக்கு வராத கோபம் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா எல்லாரும் வெடிச்சு அவர் அபுருஷவர்கள் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து விழுந்து கிடந்தாரு அபுருஷவர்கள் படம் வரும்போது எல்லாரும் தூக்கி கொண்டாடினாங்க இல்ல சார் நீங்க ரொம்ப ஜாஸ்தியா புகழ் யாராவது சொன்னாங்களா அது வியாபாரத்துக்கு பயன்படுது புகழுக்கு பயன்படுது நீங்கள் தவறு செய்கிற போது சுட்டி காட்டவில்லை என்றால் அது பெரிய தப்பு வள்ளுவரே சொல்றாருல்ல நீங்க இடிச்சு இடி இடிப்பாறை இல்ல ஏமராமனன் கெடுப்பாறை கெடும் கமல் சார் வந்து திரைப்படத்தினுடைய மிக உச்சபட்ச நேர்மையாளர் பேர் வாங்கிட்டவர் அவர் இந்த அடி வாங்கி தான் அவனுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது இந்தியன் டூக்கு வந்த விமர்சனத்தை நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு ஒழுக்கம் கமல்ஹாசன் அப்படி இப்படி எல்லாம் பேசக்கூடாது கமல் வந்து எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிறவர் இந்த படத்தில் எங்கே பிழை செய்தார் என்கிற வரைக்கும் அது போகலாம் எங்களுடைய படத்திற்கு நீங்கள் ஒருத்தரம் அதை கொடுக்குறீங்க எந்த வரையும் போகலாம் சங்கர் மேலே ஒரு உரிமையோடு நம்ம திட்டலாம் ஆனால் இவங்க திட்டுறாங்க என் படம் நல்லா இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது அது இல்லையாது அப்போ யூடியூபர்ஸ் வந்து கூடுதலாக ஒரு வார்த்தை பேசுகிறாங்க அந்த இடத்துல நியாயம் ஆனால் தனி மனித ஒழுங்கு வேணும் ரைட் அவன் அவருடைய அகம் அப்புறம் அதெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா அவருக்கு ஒரு கலைஞன் ஒரு திரைப்படம் என்பது ஒரு படைப்பு அந்த படைப்பினுடைய உள்ளா இருக்கிற அந்த எழுத்து அந்த எழுத்துக்கள் படைப்புகள் கலநயம் அதில் நீங்கள் குற்றம் சொன்னாத சினிமா வளரும் நீங்கள் மாப் கல்ச்சரை பற்றி பேசுனீங்க நல்ல இடம் நல்லா தோட்டங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது ஒரு இருக்கு இன்னைக்கு இளைஞர்கள் தான் முக்கியமாக படம் பார்க்க வராங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் திரையரங்கு வாசலில் படம் முடிஞ்சு அது வரும் முக்கியமாக கண்டிக்கணும் சார் கேரளா மாதிரி சொன்ன மாதிரி இங்கே திரையரங்கு உரிமையாளர்களும் திரைப்பட இயக்குநர்களும் தயாரிப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து இது வந்து என்ன ஒன்றா விமர்சனம் பண்ணுங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வராதிங்க என்று ஒரு ஒழுங்கு கொண்டு வருது சரிதான் எப்படி வந்து ஸ்கூலுக்கு போனாக்க செல்லலாம் எட்டு போகாதீங்க என்று சொல்கிறார்களோ அதுபோல் நீங்கள் என்ன ஒன்னா விமர்சனம் பண்ணுங்கள் தொழில் செய்கிற இடத்துல வந்து கும்பல் சேர்ந்துக்கிட்டு ஒரு மணி நேரத்தில் சொல்கிறது அஞ்சு நிமிஷம் சொல்கிறது படம் ட்ரெய்லர் ஓடி நாலு நிமிஷம் போது அதுக்குள்ளே டைப் அடிச்சிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதெல்லாம் வந்து அநியாயம் அக்கிரமம் இது தடுக்கப்பட வேண்டும் இதற்கு ஒரு சட்டமே வர வேண்டும் ராசி வாய்ப்பு சட்டம் ஒரே இறக்கையில் தான் இருக்கும் நல்லா விமர்சனம் கொடுத்து படம் ஹிட் ஆகி போனால் ஆஹா ஓஹோன்றோம் படம் நல்லா இல்லைங்கன்னு ஒருத்தர் சொன்னால் ஐயையோ தனி மனித தாக்குதல் ஐயோ இதெல்லாம் இழுத்துட்டாங்க இந்த பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க நல்லா இல்லைன்னா அதை தான் பேசுவாங்க நீங்கள் தான் அதை ஆதரிக்கிறீங்க அவர் சொன்ன மாதிரி யார் உங்கள் படத்தை உட்காந்து நாலு நிமிஷம் வச்சு செஞ்சுருக்காங்களோ அவர்களுக்கு தான் நம்ம முதல்ல அடுத்த படத்துக்கான விளம்பரங்கள் முதல் ஒன்றரை நிமிஷம் போகுது அப்போது வளர்ப்பது யார் ஊக்குவிப்பது யார் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் அவர் இருக்கிறார் அப்போ நம்ம நான் கண்ணாடியை பார்த்து நம்ம தானே பேசணும் அப்படின்ற இடத்துக்கு அவர் வர்றாரு கரெக்ட் அதாவது நல்ல படம் நல்ல கதையை வந்து எவ்வளோ நெகட்டிவாக பேசினாலும் நல்லா போயிடும் அதில் ரெண்டு கருத்தே இல்லை எங்கள் திரைப்பட தயாரிப்பாளம் அதுலேயும் சின்ன சின்ன நீங்கள் நீங்கள் கமலோட பயணப்பட்டதுனால சொன்னால் மகாநதி போன்ற ஒரு நல்ல படம் ராஜபார்வை நல்ல படம் நீங்கள் நல்ல படம் தானாக ஓடிடும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல லைட்டாக முறை நல்ல படம்ன்றது வந்து நீங்கள் நீங்கள் வந்து கொடுக்கிற படத்தினுடைய திரைக்கதை வடிவத்தோட சேர்த்து சொல்லணும் சினிமா வந்து ஆள வந்தான் வந்தப்ப மக்கள் வந்து பெருசாத ஆனா திருப்பி ரீரிலீஸ்ல அது முன்னாடியே விட பெரிய அதையும் அவர் சேர்த்து சொன்னாரையும் நல்லா இருக்கும் சரி அது எப்படின்னா நீங்க பாக்கறைய மக்களுடைய ரசனை நீங்க எடுக்கிற படத்தோட வேகமாக ஒன்றி போயிட்டா உடனடியாக வெற்றி படம் ஆயிடும் அறிவுபூர்வமான படங்கள் சில பரிசோதனை படங்கள் அப்படின்னும் போது கொஞ்சம் அச்சத்தோட பார்ப்பாங்க அப்ப பேசப்படாது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பின்னாடி பிரமாதமாக பேசப்படும் இது நடந்திருக்கு ஏன்னா இப்போ வந்து அப்ப அந்த காலத்தில் அவளைப்படித்தான ஒரு படம் வந்தது வந்து டம்முன்னு விழுந்து போச்சு எல்லாம் இந்த டிஎஃப்டி பசங்களை எடுத்தாலே அப்படிதாண்டா ஊருக்கு ஊருக்கு அப்படின்னு சொன்ன காலம் உண்டு ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வந்து ராஜகுமாரி தேட்டரில் போடுறாங்க நூறு நாள் நூன் ஷோ ஓடுது நானே ஒரு பத்து முறை பார்த்துருக்கேன் அது வந்து ஒரு புதிய அணுகுமுறை படம் என்பது வேண்டுமானால் பெரிதாக வந்து எடுபடாமல் போகலாம் ஆனால் நீங்கள் படம் பார்க்குறவனோட ரீதியாக நீங்கள் ஒன்றி போய் எடுக்கிற போது அது உச்ச படம் உச்சகட்ட இடத்த அது அடைஞ்சிடும் தான் இப்போ நல்ல படங்கள் எல்லாம் வரும் நீங்கள் எடுக்கிற முறைகள் தான் கதைகளே இருக்குது கதைகள் வந்து எளிதாக எழுதுன்னு சொன்னாக்கா லட்சக்கணக்கான பார்ப்பாங்க நீங்கள் அது பூடகமாக எழுதுன்னு சொன்னால் நூறு பேர் தான் பார்ப்பாங்க பூடகமாக எழுதுறது லட்சக்கணக்கான பார்க்கணும்னு சொன்னால் பார்க்க முடியாது அது வடிவம் செய்கிற வேலை ஒரு கதாபாத்திரத்தில் எப்படி நீங்கள் திரைக்கதை திரைக்கடி வேலை அப்படியே நினைக்கிறேன் இன்னொன்று அப்பெல்லாம் வந்து வெறும் பத்திரிகைகள் மட்டும்தான் இருந்தது ஒரு பத்திரிகையில் இருந்து மார்க்கப்பட்டாங்கன்னா படம் சூப்பர் சூப்பர்ன்னு சொன்னாங்க அது காலான முடிஞ்சு போச்சு இப்போ வந்து வேற மாதிரி வாழ்க்கை சோசியல் மீடியா வர்றவங்க போறவங்க யார வேணாலும் சொல்லலாங்கிற உரிமை இருக்கு அந்த உரிமை தவறில்லை நீங்கள் படம் சிறப்பாக இருந்து உங்களை நேர்மையாக வச்சுருங்க சொன்னால் இந்த எல்லா எல்லா ப புறம் பேசுகிற எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும் திட்டினா கூட ப்ளஸ் ஆகிடும் ஏ என்ன இப்படி திட்டினா பார்த்தா சூப்பராக இருக்குது இந்த பசங்களை வேறு வேலையாக இல்லை போல இருக்குன்னு என்று சொல்லுவார்கள் ஆனால் நீங்கள் வந்து உழைப்பையும் திறமையையும் அதில் வந்து குறைவாக இருந்துட்டு ஆனால் இந்த படத்தை எப்படியாவது விற்றுணும்னு சொல்லிவிட்டு பூதாகரமாக மைக்கை வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா அதே எதிர்வனையாச்சும் அப்போது உண்மையாக குறை சொல்கிறவனும் இருப்பான் கூட சேர்ந்து கல்லடிக்கணும்னு இருப்பான் இதை நீங்கள் தவிர்க்க முடியாது என்ன பண்ணா சட்டம் போட்டு தடுக்கணும் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு எல்லைக்கு மேலே யார் போனாலும் வடிகட்டி சட்டத்துக்கு முன் கொண்டு வந்து அதை குறைச்சிக்கிட்டே வரலன்னா ஒழுங்கு வராது ஒழுங்கு வராது உங்களுக்கு தெரியும் ஒரு நடிகை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி சோசியல் மீடியாவில் தான் பேசுனாங்க எல்லா பரமாதமாக இருந்தாங்க விட்டாங்களா நீங்கள் எல்லை தாண்டுகிற போது திரை அமைப்புகளும் சட்டமும் வரலன்னா இதே மாதிரி பத்து பேர் பத்து பேசிட்டு இருப்பாங்க இதே ஒரு ஒழுங்கு தேவைப்படும் அந்த ஒழுங்கு எது என்று நீங்க முடிவு பண்ணலாம் இதை தனிமனி தாக்கலாம் இருக்கக்கூடாது இண்டஸ்ட்ரி ஒன்னும் சேரணும் எல்லாம் சேர்ந்து செய்யணும் பூனைக்கு யார் மன்னிக்கிறதுலாம் பல விஷயங்கள் பேசுறீங்க இது பொறுத்துக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் இப்படி தான் இருக்க போது இருக்கும் நீங்கள் பப்ளிக் டொமைனில் வரீங்க நீங்கள் நீங்களே தான் சொல்கிறீங்க நீங்கள் ஹைப் ஏற்றிடுறீங்க நீங்கள் ஆடியோ லான்ஸில் வந்து இந்த போல் ரெண்டாயிரம் கோடி கலெக்ட் பண்ண போகுதுன்ற அளவுக்கு நம்ம பேசிட்டோம் அப்போ ஆடியோஸ் ஒரு எதிர்பார்ப்பு அந்த விரக்தியில் வெளில வந்து அவனே ஒரு ரிவ்யூவராக மாதிரி தான் பேசுகிறான் அப்புறம் நம்ம இன்னொருத்தர் குறை சொல்லி என்ன சார் இல்லை கரெக்ட் ராஜசேகர் ஒரு விஷயம் சொன்னதை பாருன்னா இப்போ வந்து நல்ல படத்தை கூட தப்பாக பேசுகிறத ஒருத்தோட பார்த்துட்டு போகிற கல்ச்சர் வந்துருச்சு ரைட் அது ஜாலியாக பேசுறதுக்கார அப்படி ஒரு பழக்கம் வந்து முன்னாடி வந்து திண்ணையில் பேசுவாங்க காலேஜில் பேசுவாங்க இப்போ வந்து சோசியல் மீடியாவில் பேசுறதை ரசிக்கிறாங்க அது ஒரு திண்ணை பேச்சு தான் அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ கொடுக்கூடாதான் இருந்தாலும் நான் ரோட்டில் நடக்கும்போது தெரியாமல் இடிக்கிறது வேற வேணும்னே தழுறது வேற வேணுமே தழுற விமர்சனங்கள் வருகிற போது சட்டம் அவனை போட்டு கையங்களவன் பிடிச்சி போட வேண்டிய ஒழுங்கு வேணும் மேடையில் எது ஒன்றா பேசுகிறது எப்படி தப்போ அதே போல் நீங்கள் மீடியாவில் எது ஒன்றாலும் பேசலான்றதும் தப்பு தான் இதுக்கு சட்டம் வர வேண்டும் திரையரங்கு உரிமையாளர்களுடைய அனைத்து சங்கங்களும் சட்டமும் ஒரு பாயிண்டில் ஒன்றா சேர்த்தாதான் அச்சம் வரும் தவிர்த்துடுவாங்க ரைட் ஐ கேட்